மக்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். லலிதாஸ் கிச்சன்லேருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூல் மக்கானா. இந்த பூல் மக்கானா நான் அங்கே வாங்கினேன், பார்த்தீங்க, அமேசானில் புக் பண்ணி வாங்கினேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாமரை விதையை வந்து காய வச்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறையா, அதாவது மருத்துவ குணங்கள் இந்த விதையில் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அதாவது ப்ரெஷர், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது இருக்குது. அடுத்து என்னென்னா, இது இதை சாப்பிடும் போது ரொம்ப பியூட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, மேக்ஸிமம் இது பியூட்டி பார்லரில் தான் யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த பூல் மக்கானாவை. இது பேர் பூல் மக்கானா, பியூட்டி பார்லரில் யூஸ் பண்ணுறாங்க. இதை வெகுவாய் சாப்பிட்ற இடம் வந்து நார்த் இந்தியா தான். இது வந்ததே ஹரியானாலேருந்து தான் வந்தது. நார்த் இந்தியாவில் சாப்பிடுவாங்க. இதை வந்து குக் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா, ரெண்டு வகையாக, அதாவது கிரேவியாகவும் செய்யலாம், இப்போ ஃப்ரையும் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போ வேலண்டினா வந்து சாப்பிட்றதுக்காண்டி ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். லலிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர்ற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் சேனலுக்கே வந்துடும். லலிதாஸ் கிச்சனில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுடைய சேனலுக்கு வரும். இதை நம்ம இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய ஃபோனுக்கே வந்துடும், வீடியோவுக்கு வரும்னு சொன்னேன். இதில் வந்து நெய்யில் தான் இது வறுக்கணும். இது நெய், அதாவது இது நெய்யை வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ணும் அது. பட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வேண்டிய அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இது அப்சர்வ் பண்ணுது, ட்ரை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலும் நெய் போட வேண்டாம். நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சமைக்கும்போது, சமையல் பண்ணி நாளைக்கு சமையல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கேன். இதை நல்லாவே ஃப்ரை பண்ணிடுங்க. அதாவது இந்த ஒயிட்டாக இருக்குது, இந்த பிளாக்கெல்லாம் அந்த சீடில் உள்ளது தான் லோட்டஸ் சீடு. லோட்டஸ் சீடோட பேர் தான் பூல் மக்கானா. இது வந்து, அதாவது இப்போ சாதாரணமாக சாப்பிடும் போதும் மொறுமொறுன்னு தான் இருந்தது. இன்னும் இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருந்தது. முதல்ல நான் வாங்கிட்டு ஐயோ ஏமாற்றிட்டாங்க போலுக்கு, அந்த காணையே வச்சு மக்காச்சோளம் இருக்குல்ல அதுதான் இப்படி அவங்க பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட அருமை நல்லா இருந்தது. இது வந்து நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு. நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லதான். நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இதை சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் படித்தேன், ஹெல்த் டிப்ஸில் படித்தேன். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு, டேபிள் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அதுவும் கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கலாம். அப்போந்தான் அது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். பாப்பாவும் பெப்பர் போட்டு தாங்கன்னு தான் கேட்பா. அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக அந்த கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலர் மாறும் பொழுதே நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்று போல் ஈவனாக பெரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இது சாப்பிடும்போது நமக்கு மொறுமொறுன்னு சத்தம் கேட்டிருக்கும்னு நினைக்கேன். மொறுமொறுன்னு இருக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அது மற்ற கடையில் கிடைக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் அமேசானில் புக் பண்ணி நான் வாங்கினேன், 1 வீக் ஆச்சு. மற்ற கடைகளில் கிடைக்கும் கண்டிப்பாகவே. இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கமெண்ட்டில் போடுங்க, நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.